Hi friends, welcome to Trending Samayal. In this video, we will see our channel. If you are the first time watching this channel, please subscribe to our channel. Also, press the bell icon and get all notifications. We will miss regular updates. இந்த மாதிரி இடிகள் வந்து நம்ம கிச்சனில் ஒரு மிளகு சீரகம் இல்லைனா ஒரு இஞ்சி பூண்டு நசுக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த மாதிரி பண்ணும்போது டக்குன்னு அந்த நம்ம என்ன மசாலா வந்து யூஸ் பண்ணுறோமோ அது வந்து வெளியில் வந்து பறக்க ஆரம்பிச்சிடும், அதாவது வெளியில் சிந்திடும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதோ யூஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது அதில் வந்து நைட்டு நேரங்களில் வந்து ஏதாச்சும் பூச்சி அந்த மாதிரி ஏறாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட எப்போவுமே இந்த மாதிரி மூடியெல்லாம் நம்ம வச்சுருப்போம். அந்த சின்னதாக அந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வந்து வாங்குகிறோம்ல, அதில் வந்து வர்ற மூடி வந்து நான் எடுத்திருக்கேன். சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு ஒரு கத்தியை வந்து நெருப்பில் காட்டிட்டு நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மசாலா இடிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம உள்ளே வச்சுருக்கிற எந்த மசாலாவுமே நமக்கு வந்து வெளியில் பறக்கவே பறக்காது. ஒரு மிளகு சீரகம் நம்ம வந்து நசுக்கிறதா இருந்தால் கூட கண்டிப்பாக மிளகு எல்லாமே வெளியில் வந்து பறந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம ரொம்ப சூப்பரான மூடி வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுக்குள்ளே வந்து அந்த இடிகள் அதாவது அந்த பிடி இருக்கு இல்லையா, அந்த கல்லை வச்சுட்டு நம்ம நசுக்கும் போது வெளியில் வந்து வரவும் வராது, நம்ம சேஃபாகவும் எடுத்து வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி அகல் விளக்கு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னும் போது நம்ம அந்த விளக்கு வைக்கிற இடத்துல கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வந்து லைட்டாக கசிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கசிஞ்சு அந்த இடமே வந்து பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள்கிட்ட நெயில் பாலிஷ் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. லைட்டாக நான் இந்த மாதிரி பஞ்சில் வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த பின் பக்கத்தில் அந்த கீழே இருக்கிறதுலையே அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து இந்த பெயிண்ட் கலர் வந்து அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் கசையிற பிரச்சனை வந்து இருக்கவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற கதவுகள் வந்து மரக்கதவு அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக நிறைய வந்து டிசைன் ஒர்க்கெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்கள்ல, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு இதில் வந்து டஸ்ட்டு வந்து பிடிச்சிட்ருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி கதவுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி டிசைனுக்குள்ளே கூட அந்த கார்னரில் உள்பக்கம் அந்த பூ டிசைன்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ரொம்பவே நிறைய டஸ்ட்டு வந்து பிடிச்சிட்ருக்கும். அதுவும் ரோட் சைட்டில் இருக்கிற வீடுகள் அப்படின்னா சொல்லவே வேண்டாம், ரொம்பவே அதிகமாக பிடிக்கும். என்னோடய வீடும் வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைட்டில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வச்சு நம்ம இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நிறைய அதில் உள்ள கார்னரில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்துடும். இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கதவு எல்லாத்தையுமே வந்து தொடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கு இல்லையா அந்த கதவு. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எவ்வளோ அழகாக அதை வந்து க்ளீன் பண்ணி நல்லா பளிச்சுன்னு மாற்றலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த கதவை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கம்ஃபர்ட் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அந்த குட்டி கிளிப்பிங்ஸ் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வினிகர் எடுத்துக்கோங்க. வினிகர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதை வந்து நம்ம வச்சு க்ளீன் பண்ணும்போது நல்லா அழுக்கு போகும், அதே சமயத்தில் நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண இந்த லிக்விடை வந்து நல்லா அந்த மாதிரி அந்த கார்னர்லாம் இருக்குது இல்லையா, அந்த குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள், அந்த பூ டிசைன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பக்கம் எல்லாத்துலேயுமே வந்து படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அந்த மூளை முடுக்கில் இருக்கிற அழுக்கு டஸ்ட்டு எல்லாமே நல்லா ஊறி வந்துடும் நமக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சுட்டு நீங்கள் நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துருங்க. அந்த குட்டி குட்டியாக இருக்கிற இடங்கள் எல்லாத்துலேயுமே தேய்ச்சி கொடுத்துருங்க. இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்க அழகாக தேய்ச்சிருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு டவலை வந்து நல்லா ஈரத்தில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தொடச்சி கொடுத்துருங்க. நல்லா அந்த கதவு ஃபுல்லாகவே வந்து தொடச்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு அதில் இருக்கிற கரையெல்லாம் போயிட்டு நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். வாரத்தில் ஒரு தடவை இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற கதவு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டோன்னா எப்போவுமே பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கதவுக்கு கீழ்ப்பகுதியில் அந்த மாதிரி எல்லோ கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த இடத்துலையும் வந்து டஸ்ட்டு இருக்கிறது நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அதையும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி தொடச்சி கொடுத்துட்டேன். நான் பார்த்திங்க அப்படின்னா மாதத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம க்ளீன் பண்ணினதுக்கப்புறமா கதவு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குது. எல்லா அந்த கார்னரில் இருந்த அழுக்கு எல்லாமே வந்து நல்லா கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம இப்போ அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி நமக்கு வர்ற பிரச்சனை இந்த மாதிரி அந்த கைப்பிடி வந்து கழண்டு வந்துடும். ஸோ நான் என்னோடய குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கைப்பிடி வந்து கழண்டு வந்துருச்சு. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் திரும்பவும் லைட்டாக லூஸ் ஆகி வந்திருக்கு. இது வந்து ஃபுல்லாகவே கலந்துட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து திரும்பவும் அந்த நட்டை எல்லாத்தையும் தனியாக எடுத்துகிட்டு நம்ம ஒன்ஸ் வந்து நெயில் பாலிஷ் திரும்பவும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி டைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு 6-7 மாதத்துக்கு நமக்கு வந்து இது இந்த பிரச்சனை வந்து வரவே வராது. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வீட்டில் இருக்கிற நெயில் பாலிஷ் மட்டுமே வச்சுட்டு இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிடலாம். எந்த மாதிரியான நெயில் பாலிஷ் வேணுனாலும் இந்த மாதிரி ஒரு கோட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. அந்த ஈரம் வந்து காயறதுக்கு முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா தான் நல்லா டைட்டாக வந்து அந்த நெயில் பாலிஷ் வந்து ஒட்டி பிடிச்சிக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து அந்த கைப்பிடி ஆடவே இல்லை. இந்த மாதிரி கிச்சனில் வர சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்மளே வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து யூஸ் பண்ணுற இந்த மாதிரி சாவி இல்லை லாக்கர் சாவி இல்லைனா வீடு பூட்டுற சாவி இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கில் வந்து போட்டு போயிடுவோம். திரும்ப வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணும்போது அது ரொம்ப நேரம் தேடுற மாதிரி இருக்கும். எங்கேயாவது ஒரு கார்னரில் போய் அது வந்து செட் ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம ஈஸியாக இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஊக்கு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதில் வந்து மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டு அந்த ஹேண்ட்பேக்கில் சைட்டில் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல முன்னாடியே இந்த மாதிரி நீங்கள் குத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் டைம் எடுத்து நம்ம இதை வந்து தேடணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நகை கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் சின்ன சின்ன பொருள் நம்ம வந்து வாங்கும்போது இந்த மாதிரி குட்டியான பர்ஸ் வந்து கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து கையில் வச்சு ஏதாவது மார்க்கெட் போகிறோம் அப்படியே பக்கத்தில் கடைக்கு போகிறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த கடையோட பேர் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து வீட்டில் இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. எங்கிட்ட வந்து ரிமூவர் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வீட்டில் வந்து தின்னர் இருந்தது. ஸோ அது வந்து எடுத்துக்கிட்டேன். லைட்டாக வந்து ஒரு பஞ்சில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்து ரிமூவ் ஆகி போயிடும். ஸோ இந்த மாதிரி தின்னர் வந்து யூஸ் பண்ணினதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்மெல் போகிறதுக்காக ஒன்ஸ் வந்து பர்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி காய வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லு அதுக்கப்புறம் அந்த பிடிச்சிட்ருக்க அந்த கரை எல்லாமே வந்து போயிடும் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் ஏதாச்சும் சின்னதாக வீட்டில் வந்து நம்ம வச்சுருப்போம் இல்லையா இந்த மாதிரி பர்ஸில் ஒட்டி வைக்கிற மாதிரி ஸ்டிக்கரு இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் அது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம அந்த பர்ஸில் ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம வந்து பக்கத்தில் கடைகளுக்கு போகிறோம் அப்படின்னாலும் அந்த பர்ஸில் வந்து காசு வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய ஹேண்ட்பேக்கு கூட கொடுப்பாங்க பாருங்கள். நம்ம கொஞ்சம் பெரிய நகை வாங்குகிறோம் அப்படின்னா பெருசாக ஹேண்ட்பேக்கே கொடுப்பாங்க. அதில் இருக்கிற பேர் கூட நம்ம இந்த மாதிரி வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேக்லாம் நம்ம வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பதிவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.